வெல்கம் டு சாண்டி சாட். நான் உங்க சாண்டி. இன்னைக்கு நம்ம ஓல்ட் அப்படின்னு சொல்லி ஒரு டாபிக் பத்தி தான் பார்க்க போறோம். அதே மாதிரி போற முன்னாடி உங்களுக்கு ஏன் இந்த டாபிக் நான் சூஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்றேன். இந்த லாஸ்ட் ஒன் வீக் பார்த்தோம்னா விஜய் டிவியில வந்து அவெஞ்சர்ஸ் எண்கேம் போடுறாங்க அப்படின்னு சொல்லி நம்பிட்டு இருந்தாங்க. பழைய அயன்மேனோட வாய்ஸ் வருதுப்பா, அவரோட வாய்ஸ் தான்ப்பா வருது அப்படின்னு சொல்லி அதை நம்பிட்டு இருந்தாங்க. ஸோ டெலிகாஸ்ட் ஆனது யாரோட வாய்ஸ்னு தெரியும். ஸோ போதும், டாபிக்ல போயிடலாம். போன வீடியோல வந்து நான் என்ன வந்து சக்திமான் அப்படின்னு சொல்லியிருந்தேன், நான் தான் சக்திமான் அப்படின்ட்டு. ஆக்சுவலாக நானும் உங்கள்கிட்ட ஓல் விட்டுட்டேன். நான் சக்திமான் தான் இல்லை, நான் தான் பேட்மேன். ஓகே, முதல்ல எங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா பெண்மை. பெண்மைக்கே முக்கியத்துவம் கொடுத்துருவோம். ஸோ பெண்கள் கிட்ட போய் ஒருத்தர் வந்து நம்பர் கேட்கறான் அப்படின்னா அவன் என்னென்ன மாதிரி ஓல், அதாவது எந்தெந்த மாதிரி ஓல்ல இவன் வாங்குவான் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்பர் ஒன், நான் வந்து அப்பாவோட ஃபோனில் தான் வந்து பார்த்தோம்னா இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் யூஸ் பண்ணுறேன். நான் என் அம்மாவோட ஃபோனில் தான் பார்த்தோம்னா ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுறேன். வீட்டில் இருக்கிற கால்குலேட்டரில் தான் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுறேன். நான் சின்ன வயசில் வாங்க பார்பிகள் ஃபோனில் தான் வந்து பார்த்தோம்னா நான் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுறேன். எங்கள் வீட்டு லேண்ட்லைனில் தான் நான் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுறேன். இதெல்லாம் கூட ஒரு பெரிய ஓல் அப்படின்னே சொல்லலாம். யார் கூட பேசிகிட்டு இருந்த அப்படின்னு கேட்டோம்னா, யார் கூட இல்லைடா, அப்பா கூட தான் அப்படின்னு சொல்லுவாங்க. டேய், நீ ஏன்டா சிரிக்கிற? நீ சொல்கிறது அவங்களுக்கு தெரியாது, எனக்கு தெரியும். ஓகே டேய், நீ இது நான் உன்ட்ட அப்புறம் பேசுகிறேன். அடுத்தது இன்னொரு டைப் ஆஃப் ஓல், லாக்டவுன் 7 நாளில் ரிலீஸ் பண்ணிடுவாங்க, 14 நாளில் ரிலீஸ் பண்ணிடுவாங்க, இல்லை 1 மாதத்தில் ரிலீஸ் பண்ணிடுவாங்க, இல்லை 45 நாளில் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. இப்போ அந்த இன்னும் அவர் ரிலீஸ் பண்ணிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட்டிங் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே ஓல் வாங்கிட்டு தான் இருக்கீங்க. ஸோ அது நடக்க போகிறதில்ல. ஒரு ரெண்டு லவ்வர்ஸ் இருக்காங்க, ஒரு பாய் ஒரு கேர்ள் இருக்காங்க. ஸோ அந்த பாயும் கேர்ளும் நைட்டு 10:00 வந்து பார்த்தோம்னா பேசிகிட்டு இருக்காங்க. ஓகே, குட் நைட் அப்படின்னு சொல்லிட்டு 10:30 போயிட்டு பார்த்து பார்த்தோம்னா ரெண்டு பேரும் தூங்கிடுறாங்க. அப்புறம் காலையில் வந்து பார்த்தோம்னா அந்த பாய் வந்து நேரமாக எந்திரிச்சிடறான். ஸோ நேரமாக எந்திரிச்சு கிட்டத்தட்ட ஒரு 6:00 அந்த மாதிரிலாம் எந்திரிச்சிடறான் அப்படின்னு வச்சுக்கோங்க. எந்திரிச்சு ஆன்லைனில் போய் பார்க்குறாங்க. அவரோட லாஸ்ட் சீன் வந்து பார்த்தோம்னா 9:30 இருக்காமா. ஓகே, சரி, நமக்கு என்னன்னு தெரியும். ஸோ அந்த பையன் வந்து இருந்தாலும் அந்த பொண்ணுக்கிட்ட போய் கேட்குறான், இல்லைடா நைட்டு மொபைல் நெட்ஒர்க் வந்து ஆன்லேயே வச்சு தூங்கிட்டேன், அதனால தான் 2:30 காமிக்குது, நைட்டு தண்ணி குடிக்க எந்திரிச்சேன், அப்போ தான் நான் ஆஃப் பண்ணேன் அப்படின்னு. பாவண்டா லவ்வர்ஸ் நீங்களாம். அப்புறம் காதல் குள்ள நடக்கிற ஓல் அந்த விஷயத்த பற்றி பார்க்கலாம். காதலே ஓல் தானே? காதல் அப்படின்னு சொல்லாம காதோல்னு சொன்னா கரெக்டா இருக்கும். நம்பர் ஒன் ஓல், உன் கூட மட்டும்தான் நான் பேசுறேன். அப்புறம் 100 வருஷம் உன் கூட வாழணும். அப்புறம் இது வரைக்கும் யாரையும் லவ் பண்ணது இல்லை. அப்புறம் லாஸ்ட் ஏதோ ஒன்று சொல்லுவாங்களே, ஐயோ என்னது மறந்து போச்சு. எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் உன் கூட தான் வாழணும். ஃப்ரெண்ட் கிட்ட இப்படிப்பட்ட ஒரு ஓல் வாங்கியிருப்பீங்க. என்ன அப்படின்னா, எக்ஸாம் இருக்கும் நமக்கு வந்து அடுத்த நாள் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது அவன்கிட்ட போய் கேட்போம், டே படிச்சிட்டியா அப்படின்னு கேட்போம். அவன் சொல்கிற பதில், இல்லை மச்சான் படிக்கல மச்சான், நீயும் படிச்சிட ஆரம்பிச்சான், இப்படியா தான் இருக்கும். ஆனால் அடுத்த நாள் எக்ஸாமில் வந்து பார்த்தோம்னா தீட்டிக்கிட்டு இருப்பான். அப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஓல் வாங்கின எல்லாருக்கும் இந்த வழி புரியும். ஸ்கூல் காலேஜ் ஆஃபீஸ் அந்த மாதிரி இடத்துல கேன்டீனுக்கு ஃப்ரெண்டு நம்மளை விட்டுட்டு போயிருப்பான். ஸோ எங்களா போயிட்டா, எங்கடிக்கு போயிட்டா அப்படின்னு போயிட்டு கேட்டோம்னா, ஒன்றும் இல்லை கேண்டீன் போய் தண்ணி தான் குடிச்சிட்டு வந்தேன்னு சொல்லுவாங்க. நம்ம எங்கேயாச்சும் வெளியே போகிற மாதிரி பிளான் இருக்கும். ஸோ அவுட்டிங் எங்கே போகிறோம், ஃப்ரெண்ட்ஸ் கூட போகிறோம் அப்படின்னா, எப்படா வருவே அப்படின்னு கேட்டோம்னா, 2 மினிட். அந்த 2 மினிட் எப்போ அவன்கிட்ட கேட்டாலும் 2 மினிட் தான் சொல்லுவான். ஸோ அப்படிப்பட்டவங்களுக்கும் இந்த வழி புரியும். அடுத்தது நம்ம சின்ன வயசுல வாங்கின ஓட்கள்லாம் பார்க்கலாம். ஸோ சின்ன வயசுல நம்ம அதிகமாக வாங்கப்பட்ட ஓல், சக்கலக்கா பூம் பூம் அப்படிங்கிற ஒரு பென்சில் வந்து அதிகமாக அந்த சீரீஸ் வந்து அதிகமாக ஃபேமஸாக ஓடிட்டு இருந்துச்சு. அப்போ அந்த பென்சில்லாம் 10 ரூபாய்க்கு 20 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்துட்டு இதை நான் வீட்டில் எழுதுனேன், எனக்கு இந்த பொருள் கிடைச்சதுன்னு சொல்லும்போது, நமக்கு இந்த பென்சில் கிடைச்சா நம்மளும் ஏதோ ஒன்று வரையலாம் சொல்லி யோசிச்சுட்டு இருந்த கும்பல் நானும் ஒருத்தன். நான் வேற அந்த பென்சிலை வச்சு நிறைய பென்சில் உடஞ்சிக்கலாம், ஒன்று உடஞ்சி போனால் நிறைய உரையலாம் அப்படின்னு சிங்கமான யோசனை.
ஆட் வந்தா வந்து ஹீரோஸ் எல்லாம் பார்ப்போம். அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா அந்த குங்குமம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேக்சின்ஸ் எல்லாம் வந்து பார்த்தோம்னா அவங்களோட போட்டோ பார்த்து அவங்களை பத்தி நம்ம தெரிஞ்சுப்போம். அப்படி வந்ததுல நம்ம ஃப்ரெண்ட்ஸ்ல யாரா பார்த்துட்டு வருவாங்க நம்ம பார்க்க முடியாதுல. ஸோ அப்படி பார்த்துட்டு வந்தவங்க சொல்றது என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, விஜய் அஜித் வந்து சேலரி வாங்காம தான் நடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ ஸோ அவங்கள மாதிரி ஒரு சாக்ரிஃபைஸா இந்த உலகத்திலே இல்லை அப்படின்னு பேசிட்டு இருப்பாங்க. அப்பெல்லாம் கேட்டுட்டு இருந்தேன் என்னன்னு புரியல, இப்போ புரியுது அது என்னன்னு புரியுது. அந்த ஓல் விட்ட ஒவ்வொரு ஃப்ரெண்டையும் தேடிக்கிட்டு இருக்கேன். இன்னொரு டைமும் விஜய் டிவி பத்தி பேசுற நிலைமை. விஜய் டிவியோட ஓனர் விஜய் நினைச்சு ரொம்ப நல்லா சந்தோஷப்பட்டு இருந்தேன். நமக்கு சின்ன வயசுல மேப்ப பத்தி எல்லாம் தெரியல. சோ அதனால நிறைய பேர் நம்ம கிட்ட சென்னை பக்கத்துல அமெரிக்கான்னு சொன்னனால கிட்டத்தட்ட 7th 8th வரைக்கும் நான் அதை நம்பிட்டு இருந்தேன். இன்னுமே எனக்கு டவுட்டா இருக்கு, ஒருவேளை இருக்குமோ அப்படின்னு, ஒருவேளை இருக்குமோ அப்படின்னு, கலவன் படத்துல நடிச்ச விமல் ஒரு ஆக்டர் அப்படின்னு சொன்னாங்க. அந்த ஓலை என்னால இன்னும் ஏத்துக்க முடியல. இதெல்லாம் பார்த்தோம்னா டைப் ஆஃப் ஓல். சோ நீங்களும் இந்த மாதிரி கண்டிப்பா யாரோட இடத்துல வாங்கியிருப்பீங்க. ஸோ அதை வந்து கமெண்ட்ல கொடுங்க. முடிஞ்ச அடுத்த வீடியோ அதில் ஆட் பண்ணி போடுறேன். ஸோ ஸோ என்கிட்ட பேசணும், என்கிட்ட சொல்லணும் அப்படின்னா என்னோட வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா லிங்கும் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. என்கிட்ட வந்து பேசலாம், என்கிட்ட சொல்லலாம் சொல்லிட்டு வீடியோ முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ.